திரு பாக்கியனுடைய கருத்தையும் கேட்டு நான் திரு டி கே ஸ்ட வரேன். ஏன்னா ஆட்சி கட்சியின் சார்பாக பேச வேண்டியதுனால எல்லாருக்கும் எல்லாருடையக்கும் மறுப்பு சொல்கிற இடத்துல பொறுப்பு உங்களுக்கு இருக்குது திரு பாக்கி. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இதில் அந்த உட்பிரிவின்படி இதன்படி அப்படிங்கிறது சட்ட வல்லுநர்கள் வைக்கக்கூடிய வாதம், அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குது. பட் அதெல்லாம் இல்லைங்க, 33 பேர் சேர்த்துருக்கிறான், கண்ணுக்கு எதிர்க்க தெரியுது, உட்காந்து விளையாடுறான், லட்சக்கணக்கில் இழக்கிறான், புதுசாக கல்யாணம் ஆனவன் செத்து போகிறான், இந்த சிக்கல்லாம் இருக்குது. அப்போ அதை தடை செய்யணும் அப்படின்னா நீதிமன்றம் இல்லைன்ட்டாங்க. அப்போ அரசு தனக்கு இருக்கக்கூடிய உரிமையை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்களித்த மக்கள் பலியாகிவிடக்கூடாது என்று ஒரு மசோதாவை நிறைவேற்றுகிறது. ஒப்புதல் கொடுத்துட்டு அதன் மீது இருக்கக்கூடிய சட்ட ரீதியான நகர்வுகளை நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளட்டும் என்று நகர்வு தானே ஆளுநருக்கு வேலை. அப்புறம் விளக்கம் கேட்டு நீங்கள் அனுப்புகிறீங்க, அதை வந்து நீங்கள் அனுப்பின ஒரு வாரத்துலையோ 10 நாளையோ அனுப்பியிருந்தீங்கன்னா இவங்க திருப்பி அனுப்பியிருப்பாங்க. அது காலாவதியாகும் வரை காத்திருந்து, காலாவதி ஆகும்போது தான் நீங்கள் விளக்கத்தை கேட்குறீங்கன்னா அதை தவிர மற்ற வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டுருப்பீங்களா ஆளுநர் அப்படிங்கிறது ஐயனுடைய கோபம். அப்படி கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நான் நம்ம கொஞ்சம் பின்னாடியே போயிடுவோம். 2020 அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டம், 2021 டேட் வந்து 2021, அந்த சட்ட முன்மொழிவு வந்து நீதிமன்றத்தில் ஸ்ட்ரைக் பண்ணப்பட்டது, இன்னும் ரத்து செய்யப்பட்டது. அப்போது அந்த சட்டத்தில் இருந்த குறைகளை நிவர்த்தி செய்து இதில் புதிதாக திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த சட்ட முன்விடலை அந்த குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டதா அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான விளக்கமும் நமக்கு அரசாங்கத்தில் ஆளுநர் கொடுக்குறார், சாரி அமைச்சர் கொடுக்குறார், அமைச்சர் அந்த விளக்கத்தை கொடுத்துக்கிறாரு. அதில் டிஸ்பியூட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. எஸ், நீங்கள் நீங்கள் விமர்சிப்பதற்கும் கேள்வி எழுப்பதற்குமான உரிமை இருக்குது, ஆளுநரும் கேட்கலாம். பட் அமைச்சர் கொடுத்துருக்கிறாருங்கிற அமைச்சர் சொல்கிறார். இன்னொரு கேள்வி, நீதியரசர் தந்தருடைய அறிக்கையை வந்து எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. நல்ல ஒரு நேர்மையான நீதியரசராக தான் அவர் திகழ்ந்தார். அவர் பரிந்துரைகள் அத்தனையுமே முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதவா அப்படிங்கிற எனக்கு கேள்வி. எனக்கு ரெண்டும் தெரியாது, நான் வந்து பிளாங்கா சொல்லல. அதனால் என்னன்னா சந்தேகத்தை நான் எழுப்புறேன், ஆளுநர் சந்தேகம் எழுப்புற மாதிரி நானும் சந்தேகம் எழுப்புறேன். அந்த பரிந்துரைக்கப்பட்ட, ஏனென்றால் எனக்கு தெரிந்து இதற்கு முன்பு ஒரு அறிக்கை இந்த அரசாங்கத்தினுடைய பழைய அரசாங்கத்தில், பழைய திமுக அரசாங்கத்தில் சில அறிக்கைகளை கல்வியாளர்கள் கொடுத்த சில அறிக்கைகள் முழுமையாற்றுக்கொள்ளாமல் தேர்ந்த அவர்களுக்கு வசதியான சில பரிந்துரைகளை மட்டும் செயல்படுத்தினாங்க. அது மாதிரி அதாவது இந்த கேள்வியை ஒன்று வைக்கிறேன். ரெண்டு, ரெண்டாவது இந்த சட்ட முன்மொழிவு கொண்டு, அதாவது அவசர சட்டம் வந்து இல்லையா, அவசர சட்டம் காலாவதி ஆகிடுச்சு நேத்தோட. அப்போ நீங்கள் இப்போது என்ன அரசாங்கத்துக்கு என்னோடய யோசனை நான் சொல்கிறேன், இப்போ கூட இன்னொரு ஆர்டினன்ஸ் பிறப்பிக்க முடியாதா? இப்போ சட்டப்பேரவை நடக்காத சூழலில் அதை தள்ளுபடி முடிவு பண்ண முடியாதா? அதையும் திருப்பி அவருக்கு இது பண்ண முடியாது, நிராகரிக்க முடியாது, அல்லது ஏற்கனவே அவங்க திமுக அரசு கொண்டு வந்த அவசர சட்டத்துக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிச்சிருக்கார். அதுக்கு பழைய பில் ஆர்டினன்ஸ் சொல்றேன், பில் இந்த ஆன்லைன் அவங்க கொண்டு வந்தது. அதையே அதே அம்சங்களோட சட்டம் எனக்கு தெரியாது ஐயா, தமிழ்மணி எல்லாத்தோடைய ஷரத்துக்களோட இன்னும் சொல்ல போனா கூடுதல் அம்சங்களையும் சேர்த்து அதை நீக்க முடியாத அளவுக்கு ஒரு பில் அவசர சட்டத்தை கொண்டு வந்து ஒப்புதல் பெற முடியும். ஒருவேளை அதை நிராகரித்தால் கோர்ட்டுக்கு போக முடியும். இதெல்லாம் மொத்தத்தில் எல்லா தொல்லையும் கொடுப்பாரு, அந்த தொல்லையெல்லாம் நீங்கள் சமாளிக்க உங்களால் முடியுங்கிறீங்க சார். நீங்கள் வந்து ஆயுதம் எதிரவங்க கிட்ட வந்து கை கட்டி இருக்கக்கூடாது. நீங்கள் ஆயுதம் எழுந்துவதாக நினைத்து கொண்டிருக்கிற வகையில் நீங்கள் என்ன செய்யணுமோ அதுதான் அரசாங்கம் செய்ய வேண்டியிருக்கு. இதெல்லாம் மீறி தான் ஜெயலலிதா முல்லை பெரியார் விஷயத்தில், காவேரி விஷயத்தில், எவ்வளோ இடஒதுக்கீடு விஷயத்தில் என்ன சொல்றேன், மத்தியில் அரசாங்கம் இல்ல, நான் சொல்றது மத்திய அரசாங்கத்தோட போராடினவங்க தான் வீட்டில் மட்டும் தான் முரண்பட்டேன். நான் வந்து ஜெயலலிதா எதுவும் செய்யலைங்க, நான் அந்த டிபேட்டுக்கு போகல. ஏன் நான் இதை நான் என்ன கலைஞர் கண்ணாதி அவர்கள் ஆட்சி காலத்துல சொல்றேனே, பொறியியல் நுழைவு தர வர்ற முதல்ல அதுக்கு முந்தைய ஜெயலலிதா ஆட்சி ரத்து பண்ணும்போது இதே நீதிமன்றம் ரத்து கொண்டு வந்த, ஜெயலலிதா முந்தைய ஆட்சியில
கொண்டு வந்த பொறியியல் நுழைவு தேர்வை ரத்து செய்கிறாரு, ரத்து செஞ்சாங்கல்ல, அது கோர்ட்டில் நீ அடிபட்டது. ஆனால் ரெண்டாயிரத்தி கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு வந்தபோது இருங்க, அதில் சில ஃப்ளாஸ் ரொம்ப டீட்டெயில் இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா நீக்கி அது அவங்க தரப்பில் ஒரு வாதம் வைக்கிறாங்க, ஒரு குழு அமைத்து அதற்கு முன்பு அது குழு அமைக்கப்படல, குழு அமைத்து பொறியியல் கல்விக்கான நுழைவுத் தேர்வுக்கு ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் பரிந்துரைகளின்படி அன்றைய கலைஞர் அதை செய்தார், எனவே அது வந்து நடந்துச்சு. இப்போ அதே மாதிரி தான் ஒரு குழு அமைத்து சட்ட வல்லுநருடைய ஆலோசனை பெற்று அமைத்துக்கிறோங்கிற இடத்துக்கு அவங்க வர்றாங்க. ரொம்ப எளிமையாக ஒரு கேள்வி, கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை பாஜக கொண்டு வரணுங்கிறாங்க, பல மாநிலங்களும் கொண்டு வந்திருக்காங்க, ஆதரிக்கிறாங்க. கட்டாயமாக மதம் மாற்ற முடியுமா? மதம் மாற்றப்பட்டவர்கள் தற்கொலை செய்து செத்து போனார்களான்லாம் தெரியாது, ஆனால் இங்கே செத்துட்டு போகிறான், 32 பேர் செத்துருக்கிறான். அப்போ அந்த சட்டத்தையெல்லாம் ஆதரிக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் இதை ஏன் எதிர்க்கிறார் அப்படிங்கிற கேள்வி. இந்த சட்ட விளக்கத்தில் அமைச்சரோ தமிழக அரசோ உரிய விளக்கம் கொடுத்து அதில் திருப்தி அடைந்து கன்வின்ஸ் ஆகி இவர் கையெழுத்து போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் போனால் கூட பிரசிடென்ட் கையெழுத்து போட்டபோது அது சட்டமாக நடைமுறைக்கு வரும். அன்டில் தென் 6 வாரத்துக்கோ 4 வாரத்துக்கோ ஆர்டினன்ஸ் ஒன்று பிறப்பித்து செயல்படுத்தலாம். சரி, உயிர்களை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இப்படி வச்சுக்கலாமே. அவசர சட்டம் தானே, அவசர அவசர சட்டம். சரி, இப்போ அவசர சட்டம் இன்னொன்று இப்போ தமிழ்நாடு அரசு நாளைக்கு போட்டுருது, வச்சுப்போம். ஓகே, அது எவ்வளோ நாளைக்கு வேலிடு? அதான் என்ன, 6 மாதம். சரி, 6 மாதத்துக்குள்ள என்ன செய்யணும் அரசு? ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மாட்டார், ஆனால் நம்ம வந்து அவசர சட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அவசர சட்டம் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், பை த டைம் ஜனவரியில் சட்டப்பேரவை கூடும், அப்போ ஒரு சட்ட மசோதாவை ஏற்றி அதுதான் சார் ப்ரூஃபாக வச்சு கொண்டாந்து அதுக்கு அவருக்கு அந்த ஒப்புதல் அளிக்காமல் இருந்தால் கடப்பில் போட்டிருந்தா போட்டிருந்தா வி கேன் கண்டெஸ்ட்ங்கிற there is a way to contest. We can contest. Expedite. In which way? We can first மத்திய குடியரசுத் தலைவரோட நம்ம வந்து பிரஷரைஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம், இதை வந்து இந்த மசோதாவை உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும், என்ன பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வழிமுறைகள். அதான் எதுவும் நடக்கல சார், இப்போ நீட்டில் நம்ம பார்த்துட்டு வரோம், நான் என்ன கேட்குறேன், நீட்டுக்கு இப்போ தானே சொன்னீங்க, நீட்டை வந்து வேறு விஷயம் நீங்கள் கன்கரண்ட் லிஸ்ட் இல்லை நான் சொன்னது கன்கரண்ட் லிஸ்ட் ரைட், நான் சொல்கிறது நீட்டை ஏன் சொன்னேன்னா ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுக்கும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்ட பொழுது பேருந்து எரிக்கப்பட்ட 3 மாணவிகள் உயிரோடு கொல்லப்பட்ட விவகாரத்தில் சிறையில் இருந்தவர்களை விடுதலை செய்யணும்னு அன்றைய அதிமுக அரசு சொன்னாங்க, ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தார், வெளில வந்துட்டாங்க அந்த லிஸ்ட்டில். சரிட்டா, இப்போது வன்னியர்களுக்கான உள்ளீட ஒதுக்கீடு கடைசி நிமிடத்துலமா சட்டமாக்கப்பட்டுச்சு, உடனே ஒப்புதல் கொடுக்கப்பட்டுருச்சு. அப்போது பாஜக எதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறதோ அதற்கு ஒப்புதல் கொடுக்கும், அதான ப்ராக்டிக்கல். பாஜக அதாவது மத்தியில் இருக்க அரசாங்கம் பண்ணுவதற்கு பல்வேறு சோர்சஸ் இருக்கு, நிறைவேற்றப்பட்ட விவசாய சட்டம் 3 சட்டங்களையும் பிரதமர் விலக்கி கொண்டார்ல, 2 வருஷம் பட்டினி கடந்து எல்லாரும் பணியில போறணும். நீங்க இப்ப எல்லாத்துக்குமே அப்படி சொன்னீங்கன்னா வழிகள் இருக்கின்றதவா இல்லையா சொல்றாருன்னா நம்ம எல்லாரும் போய் போராடுவோம் சொல்றாரு. இல்ல நான் என்ன சொல்றேன், நீனுடைய சொல்ல வர இருக்க இப்ப வழிகள் இருக்கின்றன அப்படிங்கறத என்னோட பார்வை. ரெண்டாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன்லைன் கேம் பத்தி தடை செய்வதற்கான பில்லு பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ கன்சிடரிங், தெரியும் உங்களுக்கு. தொடர்ச்சியாக தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது, வஞ்சிக்கப்படுகிறது அப்படிங்கிற குரல்கள் நீண்ட நெடுங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நேரத்தில் தமிழ்நாட்டிற்கான எந்த மாதிரியான இப்போ நீங்கள் சல்லிக்கட்டுக்கு ஒரு பெரும் போராட்டம் நடத்த வேண்டிச்சு, ஹிந்தி மஸ்ட் அப்படின்னு சொன்னபோது இப்போ கூட ஒருத்தர் இறந்தார் நம்ம பார்த்தோம். அப்போ 1-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 
வருதில்லை. தமிழக மக்களுக்கு அவமானம். தமிழக மக்களின் சார்பாக நிறைவேற்றப்பட்ட பிரதிநிதிகள் கொண்டு போய் கொடுக்குறான், குடியரசுத் தலைவர் அதை வாங்கலை அப்படின்னா தமிழ்நாடு மக்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? அப்போ இப்படி ஒன்று ஒன்றிலும் தமிழ்நாட்டை வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடே ஆளுநர் மாளிகையும் டெல்லியும் பார்க்கிறது அப்படின்னு சொன்னால் அது பெரும் துயர் இல்லையா? அதில்
ஐ வாண்ட் டு மேக் எ பாயிண்ட். இது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், அது விச்எவர் பார்ட்டி, எந்த கட்சியை நான் பேர் சொல்ல விரும்பலை. மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு ஆளுமை, அதாவது என்ன சொல்லுது, பெரிய எண்ண மனப்பான்மை அவங்களுக்கு இருக்குது, அது ஒரு பக்கம். ஐ ஹாவ் அ வேல்யூபிள் சஜஷன். நண்பர் ஐயங்காதிகன் கூட சொன்னார், 62,000 கோடி அளவுக்கு இந்த ஆன்லைன் கேமில் பணம் புழங்குது. இப்போது இது இஸ் வேல்யூபிள் சஜஷன் டு டிஎம்கே கவர்மெண்ட். சமீபத்தில் டெரர் ஃபண்டிங் பற்றி ஒரு 70 நாடுகள் கலந்து கொண்ட கூட்டத்தை மத்திய அரசாங்கம் நடத்தியிருக்கு. ஆன்லைன் சூதாட்டத்தில் புழங்கப்படும் பணம் பயங்கரவாதத்துக்கு போகாது என்று என்ன நிச்சயம், இதை ஒரு வேலிட் பாயிண்டாக எடுத்து தி கேன் கண்டெஸ்ட் இன்சிஸ்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு பிரிங் எ சென்ட்ரல் லா. மத்திய அரசாங்கம் இப்போ கன்சல்ட் பண்ணுறதுன்றாங்க, அதாவது ஐஎம்பியும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரியும் வந்து ஈவன் விளம்பரங்களை கூட ரெகுலேட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு வரங்க. அது தெரியும், எல்லாமே தெரியும், அது எல்லோரும் சொல்கிறாங்க. அது இந்த சூழலை இந்த இதை பாயிண்ட்டை வச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட் மே டேக் இட் சீரியஸ்லி, தெர் இஸ் எ சான்ஸ் ஆஃப் கன்சிடரிங் இட். அப்போ ஓவராலாகவே குஜராத்தில் இப்போ தீவிரவாதியை காட்டுங்க, இல்லை நீங்கள் அப்படி இல்லை சார், நான் சொன்னால் ஒன்று சொன்னாலே இன்னொன்று அபாயம் இதில் இருக்கு. இந்த அபாயம் தேசத்துக்கு அபாயம் அப்படின்ற ஒரு தீவிரவாதம் பயங்கரவாதம் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினால் கொஞ்சம் வார்த்தைகள் பயன்படுத்தல, இந்த ஸ்பிரிட் இதில் இருக்கிற எவ்வளோ ஹவு டேஞ்சரஸ் இட் இஸ் அப்படிங்கிறது சொல்லணும். பப்ஜி கேமை வந்து முதல்ல குஜராத் பேன் பண்ணிச்சு, அப்புறம் என்டையர் நேஷன் எல்லா மாநிலங்களும். நீங்கள் கேட்டோன்னு ஞாபகம் சார், டிக்டாக்கெல்லாம் எவனும் சாகலை சார், ஆனால் டிக்டாக்கை தடை பண்ணிட்டாங்க சார். இல்லை இல்லை, டிக்டாக்கான காரணம் உங்களுக்கு தெரியும் என்ன சார், அது சைனா. அது இல்லை, அது அந்த சமாச்சாரங்களும் அதுக்கப்புறம் வீடு கட்டி பல பல செயலிகள் வீடு கட்ட விட்டுட்டோம். பட் டிக்டாக் டிக்டாக் மட்டுமல்ல, பல செயலிகள் தடை செய்யப்பட்டன. அதுக்கான அரசியல் வீடு கட்டிட்டான, அது சர்வதேச அரசியல் காரணம் ஒன்று. வீடு கட்டிட்டான சார், நான் நீங்க ஒன்று சொன்னா நீங்க இன்னொரு டைவர்ட் பண்ணுங்க சார். சீனாவில இருந்து வேற எங்கேயும் டைவர்ட் ஆகல சார். சீனா வீடு வீடு அப்படி இல்ல, இந்த டாபிக் வந்து நான் பிரிப்பேர் பண்ணி அதுக்கு நான் பேசுறேன். இல்ல இல்ல, நான் யாரையும் டிஃபண்ட் பண்ணல, கேட்டது இல்ல சார். ஹவ் சீரியஸ் இட் இஸ், ஏன் சொல்றேன்னா, ஒண்ணு சொல்றேன், ஏற்கனவே நான் சொன்ன போராட்டம் ஒரு வழின்னு சொன்னேன். ஏன் சொல்றேன்னா, இந்திரா காந்தி காலத்துல என்டி ராமராவ் ஆட்சியை கவுத்தர் ஆளுநர் ஒரு அபத்தமான ஒரு 34 பேரை வச்சுக்கிட்டு, பாஸ்கர் ராவ் வச்சுக்கிட்டு சீஃப் மினிஸ்டர் ஆக்கி இதுதான் கவர்மெண்ட்னார். எப்படி வெற்றி அந்த தூக்கி எறியப்பட்ட அந்த ஆட்சியை அமைக்கப்பட்ட ஆட்சி எப்படி தூக்கி எறியப்பட்டது, என்டி ராமராவ் நடத்திய மாபெரும் மக்கள் போராட்டத்தில், அதுக்கப்புறம் கவர்னரை தூக்கி எறியப்பட்டார், அந்த இடத்துல சங்கர் சர்மா வந்தார். இது மாதிரி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. நீங்க ஜல்லிக்கட்டு ஒரு கமா புள்ளியை மாற்ற முடியாத அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறார். சொன்னீங்கன்னா அன்று சொல்லுங்க, அது மாதிரி தரவுகள் நிறைய சொல்லலாம். அந்த கமா புள்ளியை மாற்றிட்டாங்கன்னு சொல்ல வர, பிரைம் மினிஸ்டரே மாற்றிட்டார. அப்போ மக்கள் செல்வாக்கு, மக்கள் எழுச்சி, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் சார் ஏன் சார் வெற்றி அடைஞ்சது? சீனாவே சம்மந்தம் இல்லைன்ட்டு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை போயிட்டீங்க சார். மக்கள் சொல்றேன் சார், மக்கள் அந்த சீன போராட்டம் போது திராவிட முன்னேற்ற கழகம் அள்ளி கொடுத்தது, மத்திய அரசாங்கம் நேருக்கு ஆதரவு கொடுத்தது, நீங்கள் அதெல்லாம் நான் வச்சுக்கணும். நான் மாதிரி சொல்ல வர்றேன்னா, இந்த மாதிரி ஆன்லைன் தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஸ்பிரிட் இருந்தேன்னா தமிழக அரசுக்கு அந்த மாதிரியான அணுகுமுறைகளை கையாளலாம். ஆனால் ஒரு கருத்தை சொல்கிறது, பதிவு செய்கிறது, ஆளுநர் பல விஷயங்களில் அரசியல் நோக்கோடு செயல்படுகிறார் என்பதிலே எனக்கு ஒன்றையாவது கருத்து கூட கிடையாது. செகண்ட் ஒப்பீனியன் இல்லை, அதில் சனாதனம் வராதுல்ல சார். நான் எல்லாமே சொல்லிட்டேன்.